எனது தனுஷனா ரசிகளுக்கும் வணக்கம். இது வந்து தனுஷ் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சதீஷ்குமார். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம தனுஷனா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் D40. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக லண்டன்லேயே நடந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா படக்குழு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு திரும்பி வந்து இங்கே ஷூட்டிங் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து எப்போ ஷூட்டிங் வந்து முழுவதும் முடியும்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 9 பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்போ ரிலீஸ் ஆகிற அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டத்தில் இருக்காங்க. May 1 பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த நியூஸ் வந்து படக்குழுவே பார்த்தீங்கன்னா அதிகாரபூர்வமாக சொன்னால் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகும். இன்னொரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தனுஷ் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை வந்து தொடர்ந்து ரெஸ்டே இல்லாமல் நடிச்சிட்டே வராரு. ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மனுஷனாவுடைய 43 திரைப்படத்துடைய அறிவிப்பு வந்து நேற்று வெளியாகிருந்தது. இந்த திரைப்படத்தை சதிஜோதி ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை கார்த்திக் நரேன் பார்த்தீங்கன்னா இயக்கிறாரு. இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் பார்த்தீங்கன்னா இசையமைக்கிறாரு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2020 வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டரில் சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவின் இயக்குநர்களின் இமயம் என்று பாரதி ராஜாவை சொல்லலாம் நம்ம. இவர் அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு விருது விழாவில் வந்து கலந்துட்டார். அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அசுரன் படத்தை பார்த்துட்டு தனுஷ் மேலே வந்து ரொம்ப பொறாமையாயிடுச்சு, ஏன்னா அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வந்து நான் ரொம்ப வந்து வருத்தப்பட்டேன் அப்படின்னு வந்து நம்ம தனுஷ் அவரை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.